ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அனீஸ் கேசல் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா டோட்டலி டிஃப்ரெண்ட் வீடியோ ஸோ என்னோட ஹஸ்பண்ட் அப்ராட் ட்ராவல் பண்ணாங்கன்னு சொன்னால் அவங்களுக்கு இந்த மாதிரி இன்ஸ்டன்ட் ப்ரீமிக்ஸ் எல்லாம் நான் வந்துட்டு ப்ரிப்பேர் பண்ணி கொடுத்துருந்தேன் ஸோ அந்த ரொட்டீன் தான் நீங்கள் பார்க்க போகிறீங்க ஸோ இது வந்துட்டு என்னோட ஹஸ்பண்ட் எல்லாம் ட்ரை பண்ணிட்டாங்க ஸோ எல்லாம் நல்லா இருக்குன்னு சொன்னாங்க ஸோ அதுக்கப்புறம் தான் வீடியோ போடணும்னு நினச்சிட்டு இருந்தேன் ரிவியூ வாங்கிட்டு அப்புறம் ஸோ இது எல்லாத்தையும் நான் பேக் பண்ணி ப்ரிப்பேர் பண்ணி நானே பேக் பண்ணது ஸோ ஃபஸ்ட் இங்கே என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா நான் வந்துட்டு சிக்கன் மட்டன் குழம்புக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா தேங்காய் இல்லாத கண்ட்ரீஸில் வந்துட்டு நம்ம என்னதான் குழம்பு செஞ்சாலும் அந்த திக்னஸ் இருக்காது தண்ணியாக இருக்கும் கிரேவி அதுக்காக நம்ம யூஸ்வலாக நம்ம பட்டை கிராம்பு கசகசா சோம்பெல்லாம் போட்டு நம்ம அரைப்படலாம் ஸோ அது எல்லாத்தையுமே நான் இங்கே வந்துட்டு ட்ரை ரோஸ்ட் பண்ணிகிட்ருக்கேன் ஸோ இது இந்த இது எந்த அளவில் எடுத்தேன்னா நம்ம ரெகுலராக ஒன் டைம்க்கு ஒரு ஹாஃப் எ கேஜி சிக்கன் மட்டனுக்கு நம்ம எவ்வளோ போடுவோமோ அந்த அளவுக்கு நான் செப்பரேட் சப்ரேட்டாக வச்சுட்டு எல்லாம் ஒன்றா எப்போது அதில் சப்ரேட்டாக பிளேட்டில் வச்சுட்டு எல்லாம் ரோஸ்ட் பண்ணிகிட்ருக்கேன் ஸோ தேங்காய் கூட அதே அளவுக்கு நம்ம ஒன் டைமுக்கு நம்ம எவ்வளோ பண்ணுவோம் அந்த மாதிரி ஃபைவ் போர்ஷன்ஸ் சிக்ஸ் போர்ஷன்ஸ் எடுத்து எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ ரோஸ்ட் பண்ணிகிட்ருக்கேன் இது எல்லாமே நல்லா ட்ரை ரோஸ்ட்டு பண்ணணும் ஸோ தேங்காய் எஸ்பெஷலி பார்த்திங்கன்னா நல்ல கலர் சேஞ்சனா சேஞ்ச் ஆகும் ஸோ அது வரைக்கும் நீங்கள் இந்த மாதிரி ட்ரை ரோஸ்ட் பண்ணுங்கள் இது வந்துட்டு தேங்காய் இல்லாத கண்ட்ரீஸில் வந்துட்டு நம்ம சிக்கன் மட்டன் குழம்புக்கு வந்துட்டு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் தண்ணியாக இல்லாமல் ஃபுல் தக்காளி வெங்காயம் எல்லாம் போட்டு சிக்கன் மட்டன் எல்லாம் பாயில் பண்ணிவிட்டு அப்புறம் கடைசியாக இந்த பவுடர் ஆட் பண்ணால் அந்த கிரேவிக்கு ஒரு திக்னஸ் கிடைக்கும் ஸோ அந்த ப்ரீமிக்ஸ் தான் இப்போ பண்ணேன் ஸோ இது நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஃபிஷ் குழம்புக்கு ப்ரீமிக்ஸ் ஸோ இதுவும் கொஞ்சமாக சீருங்கும் அம்மா கொஞ்சமாக தேங்காய் அது மட்டும் தான் சேர்த்து நான் இப்போது வதக்கிட்டு இருக்கேன் ஸோ அதுவும் முடிச்சாச்சு இப்போ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உப்மா ப்ரீமிக்ஸ் இது எல்லாருக்குமே தெரிஞ்சுதான் நம்ம நம்ம அஷிஷியலாக ரெகுலராக உப்புமா செய்வோம்ல ஸோ அந்த சேம் இதை தான் கடுகு போட்டு உளுத்தம் பருப்பு கடலை பருப்பு எல்லாம் சேர்த்துட்டு நான் கருவேப்பில் ஆட் பண்ணல ஆனால் அதில் மாய்சர் கண்டிப்பாக இருக்கும்னு ஆட் பண்ணல ரொம்ப ரோஸ்ட் ஆகிடுச்சின்னா வாய்க்கு வரும் அதுக்கப்புறம் உப் ரவையை போட்டுட்டு உப்பு போட்டு நல்லா இதை ரோஸ்ட் பண்ணிட்டுருக்கேன் ரொம்ப ரோஸ்ட் பண்ணாமல் ஒரு அளவுக்கு நல்லா ரோஸ்ட் பண்ணி ஆற வச்சிடணும் இது நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இட்லி தோசைக்கு அதுக்கு பார்த்தீங்கன்னா உளுந்து ரோஸ்ட் பண்ணக்கூடாது சும்மா அது சூடாகி சூடாகணும் கலர் சேஞ்ச் ஆகாமல் வச்சுக்கணும் அப்போ தான் இட்லியும் தோசையும் ஒயிட்டாக இருக்கும் ஸோ அதுக்கு இங்கே ரோஸ்ட் பண்ணிட்ருக்கேன் இது வந்து பார்த்திங்கன்னா ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இது வந்து தோசா பிரிமிக்ஸ் இது வந்து உளுந்து அம்மா வெந்தியம் அதுக்கப்புறம் இந்த இட்லி ரவை அதுக்கப்புறம் கொஞ்சமாக ரைஸ் ஃப்ளார் அதுக்கப்புறம் சென்னா டால் இது வந்துட்டு தோசைக்கு இது இதில் வந்து உளுந்து வந்து சும்மா கலர் சேஞ்ச் ஆகாமல் சும்மா ஒரு ஹீட் ஆனால் போதும் அந்த அளவுக்கு ரோஸ்ட் பண்ணி எடுக்கணும் நான் உங்களுக்கு லிஸ்ட்டு வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன்னு நீங்கள் செக் பண்ணிக்கோங்க ஸோ இதெல்லாம் தான் இப்போ நான் ஒன்று ஒன்றா இப்போது ஃப்ரை பண்ணிகிட்ருக்கேன் ஸோ இந்த மாதிரி நீங்கள் ப்ரீமிக்ஸ் பண்ணும்போது கொஞ்சம் டைம் கன்சியூமிங் ஏன்னா கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒன்றுனா இந்த மாதிரி ஃப்ரை பண்ணி எடுக்கணும் ஸோ அது கொஞ்சம் டைம் எடுத்து பண்ணுங்கள் நான் இது எல்லாத்தையுமே ஒன் டேயில் நான் எல்லாம் ஃப்ரை பண்ணி வச்சேன் ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா எல்லாமே இந்த மாதிரி ரெடியாக ஃப்ரை பண்ணி எல்லாம் வச்சாச்சு இப்போ இட்லி பொடி கூட எல்லாமே ரெடி பண்ணி வச்சுட்டேன் ஸோ கிச்சன் பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்குது அது எண்ட் ஆஃப் த டே வந்துட்டு ஈவினிங் இப்போ ஈவினிங் டைம் கொஞ்சம் ஃபுல்லாகவே டயர்டாகிடுச்சு பாருங்கள் எல்லாம் பண்ணி முடிச்சிருக்கேன் நல்லா ஆறணும் ஸோ நெக்ஸ்ட் டே தான் நான் இந்த எல்லாத்தையும் அரைச்சி அதுக்கப்புறம் பேக் பண்ண போகிறேன் ஸோ இதை அப்படியே க்ளோஸ் பண்ணி வச்சுட்றேன் இப்போது ஸோ எல்லாமே ரெடி பண்ணிட்டேன் ஸோ இது பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட் டே நான் அரைக்கிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு எல்லாருக்கும் காமிச்சிடலான்னு இப்படி நான் வீடியோ எடுத்துகிட்டு இருக்கேன் இந்த தேங்காவும் சீரகம் நான் ரோஸ்ட் பண்ணி வச்சுருக்கேன் அது வந்து மீன் குழம்புக்கு அது வந்துட்டு அந்த திங்க் கன்சிஸ்டன்சி கொடுக்கும் கடைசியில் ஆட் பண்ணால் அதுக்கு தான் அது இது வந்துட்டு மட்டன் குழம்பு சிக்கன் குழம்புக்கு இது ரெண்டும் சேர்த்து அரைக்கணும் ஸோ தேங்காய் இந்த மாதிரி நல்லா ப்ரௌன் ஆகிடும் மாய்ஸ்சரே இருக்கக்கூடாது அளவுக்கு மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஸ்லோவாக அதை வந்துட்டு ரோஸ்ட் பண்ணணும் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இந்த உப்மா ப்ரீமிக்ஸ் இதுவும் வந்துட்டு சோ இந்த உப்மா ப்ரீமிக்ஸ் வச்சு என்னோட ஹஸ்பண்ட் வந்துட்டு காராபாத் பண்ணாங்க சோ அதனுடைய பிக்கு தான் இது பாருங்க ஸோ கேரட் வெங்காயம் எல்லாம் போட்டு சூப்பராக காராபாத் ரெடி ஆகிடும் இது வந்துட்டு இட்லி ப்ரீமிக்ஸுக்கு இங்கே ரெடியாக வச்சுருக்கேன் இது வந்து இட்லி ரைஸ் ரவை இருக்கலாம் அது அதுக்கப்புறம் உளுந்து திக்கு போக ஆட் பண்ணேன் என்கிட்ட பேப்பர் போக தான் இருந்தது அதை நான் ஆட் பண்ணிட்டேன் ஸோ அதுக்கப்புறம் என்னோடய ஹஸ்பண்ட் இந்த இட்லியும் ட்ரை பண்ணாங்க பாருங்கள் இது வந்துட்டு எந்த பேக்கிங் ஏஜென்ட்டும் இல்லை லைக் ஃபர்மெண்டேஷனுக்கு நம்ம பேக்கிங் சோடெல்லாம் ஆட் பண்ணுவோம் எதுவுமே இல்லாமல் ஓவர் நைட்டில் இந்த மாதிரி ஃபர்மெண்ட் ஆகி சூப்பராக இந்த மாதிரி மைக்ரோவேவில் இட்லி செஞ்சுக்கலாம் இது என்னோடய ஹஸ்பண்ட் சென்ட் சென்ட் பண்ண பிக்ஸ் தான் ஸோ இட்லி வந்துட்டு பாருங்கள் இப்படி தான் வந்திருக்கு நம்ம வீட்டில அரைச்சி செய்யற மாதிரி இட்லி அந்த அப்படி இல்லேனாலும் ஆனா ஒரு 50 டு சிக்ஸ்டி அந்த இட்லி நல்லாவே வந்துச்சுன்னு சாஃப்டா இருந்துச்சுன்னு சொன்னாரு ஸோ கண்டிப்பாக ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் ட்ராவல் பண்ணுறாங்களா நீங்கள் இதை கொடுத்து அனுப்பலாம் ரொம்பவே ஹெல்தி இது வந்துட்டு தோசா பிரீமிக்ஸ் இதுக்கு வந்து சென்னா டால் வெந்தியெல்லாம் சேர்த்து அரைச்சிது இந்த தோசா பிரீமிக்ஸோட ஃபோட்டோ எனக்கு இன்னும் என்னோடய ஹஸ்பண்ட் அனுப்பலாம் ஆனால் இதுவும் நல்லா இருக்குதுன்னு சொன்னாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது வந்து இட்லி பொடிக்கு ஸோ இப்போ இது எல்லாமே ரெடியாக இருக்குது எல்லாமே இப்போ தனித்தனியாக அரைச்சிட்டு நான் வந்து பேக் பண்ணும் ஸோ எல்லாம் அரைச்சி எடுத்துகிட்டு வந்து வச்சுட்டேன் இப்போ வந்துட்டு இந்த மாதிரி ஜிப்லாக் பேக்ஸ் வந்துட்டு நிறைய டிபார்ட்மெண்டல் ஸ்டோர்ஸில் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் சைஸில் கிடைக்கிது சின்ன சைஸ்லேருந்து இது இந்த சைஸ் அதுக்கப்புறம் பெருசு நான் பேக்கிங் கூட இந்த ஜிப்லாக் கவர்ஸ் நான் யூஸ் பண்ண க்ராசரி பேக்கிங்க்கு பெரிய பெரிய பேக்கெட்ஸ் இருக்குது ஸோ நீங்கள் பார்த்து நீங்கள் வாங்கிக்கோங்க ஸோ இது வந்துட்டு ஜிப் லாக் கவர்ஸில் இந்த மாதிரி ஏரே இல்லாமல் கொஞ்சம் கொஞ்சமாக அது வந்துட்டு ஜிப் லாக் பண்ணும் போது ஏர் இல்லாமல் க்ளோஸ் பண்ணுங்க இப்போ ஒண்ணென்னா நான் எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிட்டுருக்கேன் என்னென்ன இன்க்ரீடியன் இப்போ தோசை இதுக்கு எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிட்டு அதில் உப்பும் சேர்த்து அப்புறமா இதை பேக் பண்ணுறேன் ஸோ எனக்கு இந்த ஃபுல் ரொட்டீனே பார்த்தீங்கன்னா எனக்கு ஆல்மோஸ்ட் டூ ஃபுல் டேஸ் ஆயிடுச்சு இதெல்லாம் பண்ணுறதுக்கு ஆறி அந்த எல்லா டைமும் சேர்த்து ஸோ இந்த மாதிரி ஜிப்லாக் லாக் கவர்ஸில் பேக் பண்ணி கொடுக்குறதுல வெயிட்டும் கம்மியாகும் அட் த சேம் டைம் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு யூஸ் பண்ணிவிட்டு மறுபடியும் ஜிப்லாக் பண்ணி வச்சுக்கோ அது வந்துட்டு ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும் இந்த சிக்கன் அண்ட் ஃபிஷ் அந்த தேங்காய் அரைச்சல் அந்த மசாலா மட்டும் இந்த மாதிரி டிஸ்போசபிள் பாக்ஸில் நான் ஆட் பண்ணி பேக் பண்ணிகிட்ருக்கேன் இப்போ வந்துட்டு இதுக்கெல்லாமே லேபிளிங் பண்ணுறதுக்கு எல்லாத்தையும் இந்த மாதிரி லேபிள் பண்ணிவிட்டு இப்போ வந்துட்டு ஸ்டிக் பண்ண போகிறேன் ஸோ இந்த மாதிரி லேபிளிங் பண்ணிவிட்டு அவங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகாமல் இருக்கும் அப்படியே வச்சுக்கலாம் அதை ஸோ செலஃபென்ட் டேப் போட்டு எழுதிட்டு அந்த அந்த பேப்பர் மேலேயே ஃபுல்லாக செலஃபன் டேப் போட்டு வச்சுட்டிங்கன்னா ஒன்றுமே ஆகாது அப்படியே இருக்கும் ரொம்ப நாள் ஆனாலும் அது கிழிஞ்சியெல்லாம் போகாது ஃபுல்லாகவே டேப் போட்டுருங்க பேப்பர் மேலே ஸோ அதை வந்துட்டு சீல் மாதிரி ஆகிடும் அப்படியே சீல்ட் ஆகிடும் இப்போ எல்லாத்தையும் நான் லேபிள் பண்ணி முடிச்சிட்டேன் பேக்கிங் ஃபைனலாக இதெல்லாம் முடிஞ்சுது ஸோ ஃபைனலாக பார்த்தீங்கன்னா இட்லி பொடி இங்கே இருக்குது அதுக்கப்புறம் தோசா பிரேமிக்ஸ் இதில் எவ்வளோ தண்ணி சேர்க்கணுன்றதும் நான் அதில் ஹெல்தி இருக்கேன் கன்ஃப்யூஸ் ஆகக்கூடாதுன்னு உப்மா பிரேமிக்ஸ் அப்போ ஃபிஷ் மசாலா அப்பமாக சிக்கன் மசாலா உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ் யாரனா அப்ராட் ட்ராவல் பண்ணுறதா இருந்தால் இல்லை உங்கள் கிட்ஸ் வந்துட்டு ஸ்டடீஸ்க்கு ஸ்கேல் ஸ்டூடெண்ட்டாக போகிறதா இருந்தால் இந்த மாதிரி ப்ரீமிக்ஸ் வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சிம்பிளாக ரொம்ப கம்மி டைமில் இவங்க குக் பண்ணிடலாம் ஸோ இந்த ப்ரீமிக்ஸ் வந்து கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இல்லை வீட்டில் கூட நீங்கள் இந்த மாதிரி ப்ரீமிக்ஸ் வந்து பாட்டில் ஸ்டோர் பண்ணி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் ப்ளீஸ் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ப்ளஸிங்ஸ் டு யூ ஆல்